ஓம் சாந்தி இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய இந்த புதிய மரம் மிகவும் இனிமையானதாகும் இந்த இனிய மரத்திற்குத்தான் பூச்சிகள் அதிகமாக வருகின்றன புழுக்களை அழித்து விடுவதற்கான மருந்துதான் மன்னமனாபவ தந்தையை நினைவு செய்வதாகும் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக இந்த புழு பூச்சிகளை இந்த காம விகாரங்களை நீங்கள் நிரந்தரமாக அளித்துவிடலாம் கேள்வி பாஸ் வித் ஆனர் பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும் இதற்கான பதில் அவர்கள் ஒரு பாடத்தில் மட்டுமல்ல அனைத்து பாடங்களிலும் முழு கவனம் செலுத்துவார்கள் ஸ்தூல சேவையின் பாடம் கூட அவர்கள் நன்றாக படிப்பார்கள் அநேகருக்கு சுகம் கிடைக்கின்றது இதனாலும் கூட மார்க்குகள் சேமிப்பாகின்றது ஆனால் அதனுடன் கூடவே ஞானமும் வேண்டும் நல்ல குணங்களும் வேண்டும் குணங்கள் மீது முழு கவனம் இருக்க வேண்டும் ஞானம் யோகம் முழுமையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் பாஸ் வித் ஆனராக முடியும் பாடல் அவரும் நம்மை விட்டு பிரிய மாட்டார் யார் நம்மை விட்டு பிரிய மாட்டார் நம்முடைய தந்தை இப்போது பிரியவே மாட்டார் நம்முடன் கூடவே இருந்து நம்மை இப்போது அமைதிதாமத்திற்கு கூட்டிச் செல்கின்றார் ஓம் சாந்தி குழந்தைகள் என்ன கேட்டீர்கள் குழந்தைகளுக்கு யாரிடம் மனம் ஈடுபட்டுள்ளது நம்முடைய மனம் நம்முடைய தந்தையான வழிகாட்டியான நம்முடைய இறைவனிடம் நம் மனம் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது வழிகாட்டி என்னென்ன காண்பிக்கிறார் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசலை நம் தந்தை இப்போது காட்டுகின்றார் குழந்தைகளுக்கு அதனுடைய பெயரும் தரப்பட்டிருக்கின்றது அந்த பெயர் என்ன ஹேட்வே டு ஹெவன் சொர்க்க வாசல் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான கதவு சொர்க்கத்திற்கு செல்வதான கதவு எப்போதும் திறந்திருக்கின்றது இப்போது ஹெல் நரகம் இல்லையா இப்போது நாம் எங்கே இருக்கிறோம் நரகம் இந்த நரகத்திலிருந்து நாம் சொர்க்கத்துக்கு ஓடணும் சொர்க்கத்தின் கதவை யார் திறக்கிறார் நம்முடைய தந்தை தான் இப்போது வந்து திறந்து வைக்கின்றார் எப்போது இதை குழந்தைகள்தான் அறிவீர்கள் உங்களுக்கு இந்த சொர்க்கத்தின் மீதான மகிழ்ச்சி எப்போதும் இருக்கின்றது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி நமக்குத்தான் தெரிகின்றது ஏனென்றால் நாம் முன்பும் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கின்றோம் இப்போதும் சென்று கொண்டிருக்கின்றோம் மனிதர்கள் இந்த கலியுக வாசியான மனிதர்கள் சொர்க்கத்தின் வாசலை எப்படி செல்ல முடியும் என்று மேலா கண்காட்சி மூலம் நீங்கள் இதனை காட்டுகின்றீர்கள் சித்திரங்களையோ நீங்கள் அநேகம் உருவாக்கியிருக்கின்றீர்கள் பாபா கேட்கின்றார் இந்த அனைத்து சித்திரங்களுக்குள்ளும் இது சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி என்பதை நீங்கள் தெளிவாக புரிய வைக்க வேண்டும் யாருக்கு புரிய புரிய வைக்கிற மாதிரி எந்த சித்திரம் உள்ளதோ அதுதான் உயர்ந்த சித்திரமாக கூறப்படுகின்றது சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரத்தில் தான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசல் மிகவும் தெளிவாக இருக்கின்றது இதுதான் மிகவும் உயர்ந்ததாகவும் சரியானதாகவும் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் புகைப்படம்தான் சரியாக இருக்கின்றது மேலே அந்த பக்கம் வாசல் உள்ளது மேலே அந்த பக்கம் நரகத்திற்கான வாசல் இந்த பக்கம் இப்படி சரியாக வாசலை காண்பிக்கப்பட்டிருக்கின்றது இங்கிருந்து ஆத்மாக்கள் அனைவருமே இப்போது சாந்தி தாமத்திற்கு ஓடுகின்றார்கள் பிறகு சொர்க்கத்திற்கும் வருகின்றார்கள் இதுதான் வாசல் முழு சக்கரத்தையும் கூட வாசல் என சொல்ல முடியாது மேலே சங்கமயுகமே காட்டப்பட்டுள்ளது அதுதான் முழுமையான வாசலாகும் அதன் மூலம்தான் ஆத்மாக்கள் வெளிவருகின்றனர் பிறகு புதிய உலகத்திற்கு வருகின்றார்கள் மற்ற அனைவருமே மேலே அமைதி தாமத்திலேயே அமைதியாக இருந்து விடுகிறார்கள் முள் காட்டுகின்றது இது நரகம் இது சொர்க்கம் என்று முள் காட்டுகின்றது பாதி வரை சொர்க்கமாக இருக்கின்றது பாதிக்கு மேல் நரகமாக இருக்கிறது என்பதை முள் காட்டுகின்றது அனைத்திலும் நல்ல தரமான புரிய வைப்பதற்கான சித்திரம் இது மிகவும் தெளிவாகவும் இருக்கின்றது இந்த தான் முழுமையான தெளிவான ஞானத்தை கூறுகின்றது சொர்க்க வாசல் அதாவது ஹேட் வே டு ஹெவன் இது புத்தி மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது அநேக தர்மங்களின் விநாசம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்ப அனைத்து தர்மங்களுமே என்னென்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் விட்டுட்டு தந்தையின் ஒரு தர்மத்தை கடைசி நேரத்தில் கேட்கக்கூடிய நேரம் இப்போது வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் அறிவீர்கள் நாம் சுகதாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் மற்ற அனைவருமே சாந்தாமத்திற்கு சென்று விடுவார்கள் வாசலோ மிக தெளிவாக இருக்கின்றது இந்த சிருஷ்டி தான் முக்கியமான சித்திரமாகும் இதில்தான் நரகத்தின் வாசல் சொர்க்கத்தின் வாசல் மிகவும் தெளிவாக இருக்கின்றது சொர்க்கத்தின் வாசலில் கல்பத்திற்கு முன் யாரெல்லாம் சென்றார்களோ அவர்கள்தான் இப்போதும் செல்வார்கள் மற்ற சாந்தியின் அனைவருமே வாசலுக்கு சென்று விடுவார்கள் நரகத்தின் வாசல் இப்போது மூடப்பட இருக்கின்றது சாந்தி மற்றும் சுகத்திற்கான வாசல் அப்போது இந்த நரகத்தின் வாசல் மூடும் பொழுது சாந்தியின் வாசலும் சுகத்திற்கான வாசலும் திறந்து கொள்ளும் அனைத்திலும் முதல் தரமான சித்திரம் இந்த கற்ப கற்ப சித்திரமாகும் இந்த கால அனைத்திலும் முதல் தரமான சித்திரமாக இருக்கின்றது என்று தந்தை கூறுகின்றார் பாபா எப்போதுமே சொல்கிறார் திரிமூர்த்தி இரண்டாவதாக சிருஷ்டி சக்கரம் அதாவது முதலாவதாக தந்தை எதனை கூறுகிறார் என்றால் திருமூர்த்தி அதாவது தந்தையும் தந்தையையும் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரும் இருக்கக்கூடிய சித்திரம்தான் முதல் தரமான சித்திரம் அதாவது பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைக்கக்கூடியவர் நமது சிவபாபா ஆவார் அதுதான் திருமூர்த்தி சித்திரம் இரண்டாவதாக இந்த சிருஷ்டி சக்கரம் இந்த சங்கரம் முதல் தரமான சித்திரமாகும் யாராவது வந்தால் அவர்களுக்கு முதலில் இந்த சித்திரத்தில் காலச்சக்கரத்தை பற்றி காட்டுங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசல் இது என்று சொல்லுங்கள் இது நரகமாக இருக்கின்றது இப்போது இது நரகமாக இருக்கின்றது நாம் அனைவரும் இப்போது அமைதி தாமத்தை நோக்கி செல்ல வேண்டும் பிறகு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறுங்கள் இப்போது நரகத்தின் விநாசம் இப்போது நடைபெற இருக்கின்றது முக்திக்கான வாசலும் திறக்கின்றது இந்த சமயம்தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் மற்ற அனைவருமே சாந்திதாமம் செல்வார்கள் எவ்வளவு எளிதாக இருக்கின்றது சொர்க்கத்தின் வாசலுக்கு அனைவருமே செல்ல மாட்டார்கள் அங்கோ இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம்தான் இருந்தது உங்கள் புத்தியில்தான் உள்ளது சொர்க்கத்தின் வாசலுக்கு செல்வதற்கான நாம் இப்போது தகுதியுள்ளவர்களாக ஆகியிருக்கிறோம் எவ்வளவு எழுதுகிறோமோ படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் சக்கரவர்த்தியாக ஆகப் போகின்றோம் அவ்வாறு எழுதாமல் படிக்காமல் ஞானத்தை தாரணை செய்யாமல் இருந்தால் நாம் எப்படி சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அப்படி நாம் தூய்மையாக இருந்து தந்தையின் நினைவில் நாம் படிக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் நாம் அழுது கொண்டும் மற்றவர்களோடு சண்டையிட்டு கொண்டும் இந்த கலியுக உடலை கட்டிப்பிடித்து அழுது கொண்டும் இருந்தால் நாம் எப்படி சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அனைத்திலும் நல்ல சித்திரம் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரமாகும் இந்த சித்திர சித்திரத்தில் புத்தியின் மூலம் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடிகின்றது ஒருமுறை முறை இந்த சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரத்தை பார்த்துவிட்டால் பிறகு புத்தியை பயன்படுத்தி பிறகு நாம் புரிந்து கொள்ள முடியும் குழந்தைகளாகிய உங்களுக்கு நாள் முழுவதும் இந்த சிந்தனை சதா மனதில் இருக்க வேண்டும் எந்த சித்திரம் முக்கியமானதோ எதை வைத்து நாம் நல்லபடியாக புரிய வைக்க முடியும் என்று நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் வே டு ஹெவன் இந்த ஆங்கில வார்த்தை கூட மிகவும் நன்றாக இருக்கின்றது இப்போதோ இந்த உலகத்தில் அநேக மொழிகள் ஆகிவிட்டது இந்தியாவில் கூட இப்போது எத்தனை மொழிகள் எத்தனை மாகாணங்கள் இப்படி பிரிந்து கிடக்கின்றன ஹிந்தி என்ற சொல் கூட இந்த ஹிந்துஸ்தான் என்பதில் இருந்து வந்ததாகும் ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் இந்த பாரதத்திற்கு ஹிந்துஸ்தான் என பெயர் வைத்து விட்டார்கள் ஹிந்துஸ்தான் என்ற சொல்லிலிருந்துதான் இந்த ஹிந்தி என்ற பெயரும் தோன்றியிருக்கின்றது ஹிந்துஸ்தான் என்ற சொல் ஒன்றும் சரியான சொல் அல்ல இதன் உண்மையான பெயர் பாரதமாகும் பாரத கண்டம் என்று கூறப்படுகின்றது தெருக்கள் முதலியானவையின் பெயர்கள் இப்போது மாறிவிடுகின்றன கண்டத்தின் பெயர் என்றுமே மாற்றப்படுவதில்லை மகாபாரதம் என்ற இதிகாசங்கள் கூட இருக்கின்றது எப்படி இவர்கள் ஹிந்துஸ்தான் என்று வைக்க முடியும் மகாபாரதம் மகாபாரதம் என்றால் மிக பெரிய பாரதம் ஒரே பாரதம் கண்டம் நமது இந்த பாரதமாகும் அனைத்திலும் பாரதம்தான் நினைவு வருகின்றது பாரதம் மாதாக்கு ஜே என்றும் கூறுகின்றார்கள் பாரதம் நமது தேசம் எனவும் பாடவும் செய்கின்றார்கள் ஹிந்து தர்மம் என சொல்வதால் மொழியையும் ஹிந்தி என்று ஆக்கிவிட்டார்கள் இவை சரியானதல்ல சக்தியுகத்தில் உண்மை மட்டுமே இருந்தது ஆனால் இப்பொழுது பொய் மட்டுமே இருக்கின்றது உண்மையானவற்றை அணிந்து கொள்வது உண்மையானதை உண்பது போன்றதாகும் உண்மையையே பேச வேண்டும் உண்மையையே அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே அனைத்தும் இப்போது பொய்யாக ஆகிவிட்டது ஆக இந்த ஹேட் வே டு ஹெவன் என்ற சொல் மிகவும் நன்றாக இருக்கின்றது வாருங்கள் நமது சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று அனைவருக்கும் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கான வாசலை பற்றி சொல்கின்றோம் எத்தனை மொழிகள் ஆகிவிட்டன பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு உயர்ந்த வழிக்கான சிரேஷ்ட வழிக்கான வழிமுறையை இப்போது சொல்லி கொடுக்கின்றார் பாபாவின் வழிமுறை பற்றிய பாடல் கூட இருக்கின்றது அவருடைய வழியும் முறையும் தனிப்பட்டதாகும் என்பதாக குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு சகஜ வழிமுறைகளை இப்போது தந்தை தருகின்றார் மிகவும் தெளிவாக புரிய வைக்கின்றார் பகவானின் ஸ்ரீமத் படிதான் நீங்கள் நடக்க வேண்டும் டாக்டரின் வழிமுறைப்படி நடந்தால் டாக்டர்களாக ஆகிறார்கள் பகவானின் வழிப்படி நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் பகவதியாக ஆக வேண்டும் பகவான் சொல்லும் வாக்கு என்று சொல்கிறார்கள் அதனால் பாபா சொல்லியிருந்தார் முதலிலோ இதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது பகவான் என சொல்லப்படுபவர் யார் சொர்க்கத்தின் எஜமானர்களாக நிச்சயமாக பகவான் பகவதி ஆகிறார்கள் பிரம்மத்திலோ எதுவுமே இல்லை சொர்க்கம் இப்போது இங்கேதான் இருக்கின்றது சொர்க்கமும் இங்கேதான் நரகமும் இங்கேதான் இருக்கின்றது இந்த சொர்க்கமாக இருந்த இந்த பூமிதான் இப்போது நரகமாக ஆகிவிட்டது சொர்க்கம் நரகம் இரண்டுமே முற்றிலும் தனிப்பட்டவையாகும் மனிதர்களின் புத்தி முற்றிலும் இப்போது தமோ பிரதானமாக சக்தி இழந்து இருக்கின்றது எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை யுகத்திற்கு லட்சக்கணக்கான வருடம் என்று கூறிவிட்டார்கள் கலியுகம் இன்னும் நாற்பதாயிரம் வருடங்கள் இருப்பதாகவும் கூறிவிட்டார்கள் முற்றிலுமே அறியாமை என்ற காரிறுளிலே இப்போது ஆத்மாக்களாகிய மனிதர்கள் இருக்கின்றார்கள் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் பாபா நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்காக அதற்கேற்ற குணவானாக நம்மை இப்போது மாற்றுகின்றார் நாம் எப்படி தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம் இப்போது நம்மை தூய்மையானவர்களாக சதோ பிரதானமாக ஆவது என்பதுதான் முக முக்கியமான அக்கறையாக இருக்க வேண்டும் பாபா சொல்லியிருக்கிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் நடம்பாழும் போதும் சுற்றி வருகின்ற போதும் காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் தந்தையின் நினைவுதான் இருக்க வேண்டும் ஒருபோதும் தந்தையை விடாதீர்கள் நாயகி நாயகனும் கூட கர்மமோ செய்கின்றார்கள் இல்லையா பக்தியிலும் கூட கர்மங்கள் செய்கின்றார்கள் இல்லையா புத்தியிலே நாயகிக்கு நாயகனுடைய நினைவும் நாயகனுக்கு நாயகியுடைய நினைவும் இருக்கின்றதல்லவா அவருடைய நினைவுகள் இருக்கின்றது அதே போலத்தான் நாம் நம்முடைய நாயகனான நம் தந்தையை நினைக்க வேண்டும் மாலையையும் உருட்டுகின்றார்கள் பாபாவும் கூட அடிக்கடி சொல்கின்றார் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று சர்வ வியாபி என சொல்லிவிட்டால் பிறகு யாரை நினைவு செய்வார்கள் பாபாதான் இப்போது புரிய வைக்கின்றார் நீங்கள் எவ்வளவு நாஸ்திகர்களாக இப்போது ஆகிவிட்டீர்கள் தந்தையையே நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை ஓ காட்ஃபாதர் என அழைக்கவும் செய்கிறீர்கள் ஆனால் அந்த காட்ஃபாதர் யார் என்று யாருமே புரிந்து கொள்ளவில்லை ஆத்மா சொல்கின்றது ஓ காட்ஃபாதர் ஆனால் ஆத்மா என்பது ஆத்மா என்பது தனி அவரை பரமாத்மா என்கின்றார்கள் அதாவது சுப்ரீம் ஆத்மாவுக்கெல்லாம் தந்தையாக மிகவும் மேன்மை வாய்ந்தவராக உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஞான கடலாக இருக்கின்றவர்தான் பரமாத்மா ஆவார் உயர்ந்தவராவார் சுப்ரீம் ஷோல் அதாவது ஆத்மா நம் அனைவருக்கும் தலைமையான சுப்ரீம் ஷோலாக பரமாத்மா இருக்கின்றார் தன்னை பற்றிய ஆத்மாவை பற்றிய ஞானம் அவரிடம் மட்டும்தான் இருக்கின்றது நான் ஆத்மா இது சரீரம் இரண்டு பொருட்களோ இருக்கின்றனவே அதேபோல் தந்தை ஒரே ஒருவர்தான் இந்த சரீரம் ஐந்து தத்துவங்களால் உண்டானவையாகும் இந்த பூமி பஞ்ச தத்துவங்களால் ஆனதை போல் இந்த உடலும் இந்த பூமியிலிருந்து பஞ்ச தத்துவங்களால் உருவாக்கப்பட்டவையாகும் ஆனால் ஆத்மாவோ அழிவற்றதாகும் ஆத்மா ஒரு புள்ளியாக இருக்கின்றது அது எந்த பொருளால் ஆனதாக இருக்கும் இவ்வளவு சிறிய புள்ளி சாது சந்நியாசிகள் முதலோனோர் யாருக்குமே இதை பற்றி தெரியாது இவர் கூட அநேக குருக்களுக்கு சீடராக இருந்தார் அதாவது இந்த பிரம்மா பாபா கூட அவளுடைய காலங்களில் அநேக குருக்களுடன் சீடராக இருந்து பயின்றார் ஆனால் இந்த பிரம்மா பாபாவிற்கு முன்னே யாருமே பிரம்மா பாபாவிற்கு ஆத்மாவைப் பற்றி கூறவே இல்லை யாருமே ஆத்மா என்பது என்ன என்பதை பிரம்மா பாபாவிற்கு முன்னால் சொல்லவே இல்லை பரமபிதா பரமாத்மா யார் என்று அந்த குருக்களுக்கு தெரிவதில்லை பரமாத்மாவைப் பற்றி மட்டும் தெரியாது என்பதல்ல ஆத்மாவைப் பற்றியுமே யாருக்குமே தெரியாது ஆத்மா பற்றி தெரிந்திருந்தால் நிச்சயமாக பரமாத்மாவை பற்றியும் தெரிந்திருக்கும் குழந்தை தன்னை பற்றி தெரிந்து கொண்டு தந்தை பற்றி தெரியாமல் இருப்பது என்பது எப்படி முடியும் நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள் ஆத்மா என்பதென்ன தந்தை யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டீர்கள் ஆத்மா எங்கே வசிக்கின்றது ஆத்மா என்பது சூட்சமமானதாகும் இந்த கண்களால் ஆத்மாவை காண முடியாது என்பதை மட்டும் டாக்டர்கள் புரிந்துள்ளார்கள் பிறகு கண்ணாடி பெட்டியில் வைத்து அடைத்து வைப்பதால் எப்படி பார்க்க முடியும் உலகத்தில் உங்களைப் போன்ற ஞானம் வேறு யாருக்கும் கிடையாது நீங்கள் அறிவீர்கள் ஆத்மாவும் புள்ளி பரமாத்மாவும் புள்ளிதான் மற்றபடி ஆத்மாக்கள் நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகவும் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றவராகவும் ஆத்மாவாகிய நாம் தான் ஆகின்றோம் அங்கோ பதீத ஆத்மா இருப்பதில்லை அங்கிருந்து அனைவருமே தூய்மையானவராகத்தான் இந்த பூமியில் பிறவியை எடுக்கின்றார்கள் பிறகு பூமியில் நடித்து நடித்து தூய்மையற்றவர்களாக ஆத்மாதான் ஆகின்றது பிறகு கடைசியில் பாபா வந்துதான் நம் அனைவரையும் தூய்மையாக்குகின்றார் இது எளிதானதிலும் எளிதான விஷயமாகும் நீங்கள் தான் இப்போது அறிந்து கொண்டீர்கள் நாம் ஆத்மாக்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கின்றோம் நாம் தான் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றோம் இது ஒருவரின் விஷயம் கிடையாது பாபா சொல்கிறார் நான் புரிய வைப்பது இவருக்கு அதாவது பிரம்மாவுக்கு தான் தந்தை புரிய வைக்கின்றார் கேட்பது நீங்களும் கேட்கின்றீர்கள் நான் இந்த பிரம்மாவுக்குள் பிரவேசமாக இருக்கிறேன் இவருக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் கேட்கின்றீர்கள் இந்த பிரம்மா பாபாவின் உடல் எனக்கு ரதமாக இருக்கின்றது நான் கடனாக இந்த பிரம்மா பாபாவின் உடலை எடுத்திருக்கின்றேன் என பாபா புரிய வைக்கின்றார் ஹேட்வே டு ஹெவன் சொர்க்கம் நுழைவாயில் என பெயர் வைக்க வேண்டும் என்று ஆனால் இத்துடன் கூடவே புரிய வைக்க வேண்டும் யுகத்தில் இருந்த தேவி தேவதா தர்மம் இப்போது மறைந்து போய்விட்டது யாருக்கும் இந்த தேவி தேவதா தர்மத்தை பற்றி தெரியவே தெரியாது கிறித்துவர்களும் முதலில் தூய்மையாக இருந்தார்கள் இந்த பூமியில் கிறிஸ்துவர்கள் பிறவி எடுக்கும்போது முதலில் தூய்மையாகத்தான் இருந்தார்கள் பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து மிகவும் தூய்மையற்றவர்களாக மாறிவிட்டார்கள் மரமும் கூட நிச்சயமாக பழையதாக ஆகின்றது இது பலவிதமான தர்மங்களின் மரமாகும் மரத்தின் கணக்குப்படி மற்ற அனைத்து தர்மங்களும் பின்னால் வருகின்றன இந்த டிராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும் சக்தியுகத்தில் வருவதற்கான வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைத்துவிடாது இதுவோ அனாதியாக உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும் சக்தியுகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது இப்போது அந்த தர்மமே இல்லை இப்போது அந்த தர்மத்தில் வாழ்ந்த குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில்தான் இந்த நினைவு இருக்கின்றது நாம் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் ஆத்மாதான் சொல்கின்றது நாம் தமோ பிரதானமாக இருக்கும்போது எப்படி வீட்டுக்கு செல்ல முடியும் நாம் தூய்மையானால் தான் நம்முடைய வீட்டிற்கு செல்ல முடியும் சொர்க்கத்திற்கு எப்படி செல்ல முடியும் அதற்கான ஞானத்தை இங்கே இப்போதே கற்க வேண்டும் அப்போதுதான் நாம் சொர்க்கத்திற்கும் வர முடியும் அதற்காக நாம் இப்போது சதோ பிரதானமாவதற்கான யுக்தியையும் இப்போது பாபா கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் பாபாவே சொல்கின்றார் என்னைத்தான் பதீத பாவனர் என்று சொல்கின்றனர் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையான என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் பகவானே சொல்கின்றார் என்பது எழுதப்பட்டுள்ளது இதையும் அனைவரும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் கிறிஸ்துவுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன் பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று சொல்கின்றார்கள் ஆனால் எப்படி சொர்க்கமாக ஆனது என்று யாருக்குமே தெரிவதில்லை பிறகு அந்த சொர்க்கம் எங்கே போனது என்பதும் யாருக்குமே புரியாத புரிதிராக இருக்கின்றது ஆனால் நீங்களோ நன்றாக இப்போது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் முன்பு இந்த விஷயங்களைப் பற்றி நீங்களும் அறியாமல் தான் இருந்தீர்கள் தந்தையாகிய நான் வந்து உங்களுக்கு புரிய வைத்ததும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் உலகத்தில் இதுவும் யாருக்குமே தெரியாது அதாவது ஆத்மா தான் நல்லதாகவோ கெட்டதாகவோ ஆகின்றது ஆத்மாக்கள் அனைவருமே குழந்தைகளாவீர்கள் தந்தையை நினைவு செய்கின்றனர் தந்தை அனைவருக்குமே நாயகனாக இருக்கின்றார் நீங்கள் அனைவருமே நாயகிகள் ஆவீர்கள் இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் அந்த நாயகன் இப்போது வந்துவிட்டார் மிக இனிமையான நாயகன் இல்லை என்றால் அனைவரும் அவரை ஏன் நினைவு செய்கின்றனர் வாயிலிருந்து பரமாத்மாவின் பெயர் வெளிவருவதில்லை என்பது போன்றவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அனைவருமே தந்தையை ஏதாவது ஒரு வழியில் நினைவு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எந்த ஒரு மனிதருடையும் அறிந்து கொள்ளவில்லை அவ்வளவுதான் ஆத்மா அசரீதி என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆத்மாக்களுக்கும் கூட பூஜைகள் நடைபெறுகிறதில்லையா யாரெல்லாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் பிறகு தங்களின் ஆத்மாவையே பூஜிக்கத் தொடங்கினர் நாம் தான் பூஜைக்குரியவர்களாக தூய்மையாக இருந்தோம் அப்படி இருந்த நாம் இப்போது நம்முடைய சிலைக்கு பூசாரியாக வேடம் அணிஞ்சி இப்போது சிலையை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் முன்பிறவியில் பிராமண குலத்தில் நாம் பிறந்திருக்கலாம் போன பிறவியிலோ அதுக்கு முந்தின பிறவியிலோ நாம் பிராமண குலத்தில் பிறந்து கோவில்களில் படைத்து கொண்டிருப்போம் ஸ்ரீநாத்துக்கு கூட போக் பிரசாதம் வைத்து படைக்கப்படுகின்றது அதை உண்பதோ அந்த பூசாரிகள்தான் தான் இவை அனைத்துமே பக்தி மார்க்கங்களாகும் சொர்க்கத்தின் கதவை திறப்பவர் பாபா இதை குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும் ஆனால் எப்படி திறக்கும் என்பதை எப்படி புரிய வைப்பது என்பதை பகவான் தான் சொல்கிறார் கண்டிப்பாக நிச்சயமாக சரீரத்தின் மூலம்தான் இந்த ஞானத்தை சொல்ல முடியுமல்லவா அதனால்தான் தந்தை இந்த பிரம்மா பாபாவின் உடலை ரதமாக எடுத்திருக்கின்றார் ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக பேசுகின்றது பேசுகின்றது ஆத்மாதான் இந்த சரீரத்தின் மூலமாக காதுகள் மூலமாக ஞானத்தை கேட்கின்றது இதை பாபா கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக கூறுகின்றார் விதை மற்றும் மரம் இருக்கின்றது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் இது இப்போது புதிய மரமாக இருக்கின்றது பிறகு மெது மெதுவாக அடைகின்றது உங்களுடைய இந்த புதிய மரத்துக்கு இப்போது புழுக்களும் அதிகமாக வருகின்றன ஏனென்றால் இந்த புதிய மரம் இப்போது மிகவும் இனிமையானது இனிய மரத்தை தேடித்தான் புழுக்களும் பூச்சிகளும் வரவுகின்றன பிறகு அந்த மரத்திற்கு மருந்துகள் தெளிக்கின்றார்கள் பாபாவும் கூட இப்போது நம்முடைய இந்த புதுமையான மரத்திற்கு மண்மனாபவ என்ற மருந்தை கொடுத்திருக்கின்றார் நாம் எப்போதும் இந்த மண்மனாபவ என்ற மந்திரத்தை மருந்தாக தெளித்து நாம் செழித்து வளர வேண்டும் மண்மனாபவ நிலையில் இல்லை என்றால் நம்மை இந்த புழுக்கள் சாப்பிட்டு விடுகின்றன கிருமிகள் உள்ள எந்த பொருளும் எதற்கும் பயன்படாமல் போய்விடும் நாம் சொத்து கத்திரிக்காவாக ஆவதா நல்ல கத்திரிக்காயாக ஆவதா என்று நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் மன்மனாபவ என்ற கிருமி நாசினி மூலம் தூய்மையாக ஆக வேண்டும் தூய்மையற்ற பொருளோ வீசி எறியப்படுகின்றது சொத்து கத்திரிக்காய் எதற்கும் பயன்படாது எங்கே உயர்ந்த பதவி எங்கே கீழான பதவி வேறுபாடோ இருக்கின்றதல்லவா இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே நம் தந்தை இருக்கின்றார் மிகவும் இனிமையிலும் இனிமையானவராக நாம் ஆக வேண்டும் யாரிடமும் உப்பு நீராக இருந்து நாம் பேசக்கூடாது ஆக குழந்தைகளும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும் ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் முயற்சி என்ன செய்ய முடியும் அவர்கள் தேர்விலே ஃபெயிலாகிவிடுகின்றார்கள் ஆசிரியரோ உயர்ந்த அதிர்ஷ்டத்தை இப்போது உருவாக்குவதற்காக படிப்பை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆசிரியர் சொல்லித்தருவது அனைவருக்காகவும் தான் இப்போது இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் பாடத்தை சரியாக படிப்பது வித்தியாசங்கள் நீங்களே இப்போது பார்க்கின்றீர்கள் மாணவர்கள் வகுப்பில் தெரிந்து கொள்ள முடியும் யார் எந்த பாடத்தில் சாமர்த்தியசாலி என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள் இங்கேயும் அதுபோலத்தான் ஸ்தூல சேவையின் பாடமும் கூட இருக்கின்றதல்லவா எப்படி சமையலறை பொறுப்பாளர் பண்டாரி இருக்கின்றார்கள் என்றால் அநேகருக்கு சுவையான உணவை சமைத்து தருகின்றார் சுகமும் கிடைக்கின்றது அனைவரும் எவ்வளவு நினைவு செய்கின்றார்களோ இதுவேதான் சரிதான் இந்த சப்ஜெக்டிலும் கூட மார்க்குகள் கிடைக்கின்றன ஆனால் பாஸ் வித் ஆனர் தகுதியுடன் தேர்ச்சி பெற வேண்டும் ஆவதற்கு தேர்ச்சியாவதற்கு ஒரே ஒரு பாடத்தில் மட்டும் இல்லை அனைத்து பாடங்களின் மீதும் முழு கவனமும் செலுத்த வேண்டும் அதற்காக மிக மேலான ஞானமும் வேண்டும் நம்முடைய நடத்தையும் ஞானத்தை போல் தூய்மையாக இருக்க வேண்டும் நமக்குள் தெய்வீக குணங்களும் தாரணையாக இருக்க வேண்டும் கவனம் முழுமையாக தந்தை மீது இருக்க வேண்டும் பண்டாரியிடம் யாராவது வந்தாலும் பண்டாரி கூறுவார் பவ சிவபாபாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று கூறுவார் மேலும் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகிவிடுவீர்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே மற்றவர்களுக்கும் இந்த அறிமுகத்தை கொடுத்துக்கொண்டே இருங்கள் ஞானமும் யோகமும் வேண்டும் மிகவும் சுலபமான விஷயம் முக்கியமான விஷயமே இதுதான் பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும் கண்காட்சிகளுக்கு கூட யாராவது அழைத்துச் செல்லுங்கள் வாருங்கள் நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் வாசலை காண்பிக்கின்றேன் என்று கூறுங்கள் இது இப்போது நரகமாக இருக்கின்றது சொர்க்கத்தில் இப்படியெல்லாம் தூய்மையாகவும் புதுமையாகவும் பொலிவாகவும் இருக்கும் என்று சொல்லுங்கள் பாபாவே இப்போது வந்து இந்த ஞானத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையே கூறுகின்றார் தூய்மையாகுங்கள் அப்போது நீங்கள் தூய்மையான உலகத்தின் எஜமானர்களாக ராஜாராணியாக ஆகிவிடுவீர்கள் பவ அப்படியே உங்களுக்கு கீதையை சொல்கின்றோம் அதனால் பாபா சித்திரங்களை உருவாக்கச் செய்துள்ளார் கீதையின் பகவான் யார் சிவபகவான் வாக்கு என்று சொல்லுங்கள் சொர்க்கத்தின் வாசலை யார் திறக்கிறார் நம் தந்தைதான் இப்போது திறந்து வைக்கின்றார் திறப்பவர் சிவபாபா என்று கூறுங்கள் கிருஷ்ணர் அதை கடந்து செல்பவராக இருக்கின்றார் என்று கூறுங்கள் ஆனால் பெயர் கிருஷ்ணருடையதாக வைத்துவிட்டார்கள் முக்கியமான சித்திரங்களே இரண்டு மற்றவையெல்லாம் சிறிய துண்டுகள் போன்றவையாகும் குழந்தைகள் மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும் அன்போடு அனைவரிடமும் உரையாட வேண்டும் மனம் சொல் செயலால் அனைவருக்குமே சுகத்தைத்தான் கொடுக்க வேண்டும் பாருங்கள் பண்டாரி அனைவரையும் குசிப்படுத்துகின்றார் என்றால் அவருக்கு பரிசும் கொண்டு வருகின்றார்கள் இது சப்ஜெக்ட் இல்லையா பரிசு கொண்டு வந்து தருகின்றார்கள் அவர் சொல்கின்றார் நான் ஏன் உங்களிடமிருந்து இதை பெற வேண்டும் பிறகு எனக்கு உங்கள் நினைவு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் பரிசு வேண்டாம் என்று சொல்கின்றார் சிவபாபாவின் பொக்கிசத்திலிருந்து கிடைக்கிறது என்றால் நமக்கு சிவபாபாவின் நினைவுதான் இருக்கும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் தாரணைகள் முதலாவதாக தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அமைத்து கொள்வதற்கு தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மிக இனிமையானவராக பாயில் பாயாசம் போல ஆகி தூய்மையாக இருக்க வேண்டும் ஒருபோதுமே உப்பு நீர் போல ஆகக்கூடாது அனைத்து பாடங்களிலுமே முழு கவனங்களை செலுத்த வேண்டும் சத்கதிக்காக பாபாவிடமிருந்து கிடைக்கின்ற உயர்ந்த வழிமுறைகள் படி மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் இந்த உயர்ந்த வழியை கூற வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியை அனைவருக்குமே காண்பிக்க வேண்டும் வரதானம் தூய்மையான எண்ணங்களின் சக்தியை ஸ்டாக் மூலம் மனதின் மூலம் சேவை செய்யக்கூடிய சகஜ அனுபவசாலிகளாக ஆகுங்கள் உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகி தூய்மையான எண்ணங்களின் சக்தியை சேமித்து செய்யுங்கள் இந்த சுத்தமான எண்ணங்களின் சக்தி எளிதாகவே தனது வீணான எண்ணங்களை முடித்து விடுகின்றது மேலும் கூடவே சுப பாவனை சுப விருப்பத்தின் சுரூபத்தின் மூலம் மற்றவர்களையும் மாற்றம் செய்ய முடியும் சுத்தமான எண்ணங்களை சேமிப்பதற்காக முரளியின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்பதன் கூடவே சக்தி சுரூபத்தில் ஒவ்வொரு சமயமும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் எந்த அளவு சுத்த எண்ணங்களின் சக்தியின் ஸ்டாக் சேமிப்பாகுமோ அந்த அளவிற்கு மனதின் சேவையின் மூலமே எளிதாக அனுபவசாலி ஆகிவிடும் ஸ்லோகன் மனதினால் சதா காலத்திற்காக பொறாமை வெறுப்பு இரண்டிற்கும் விடை கொடுத்து விடுங்கள் அப்போதுதான் வெற்றி கிடைக்கும் ஓம் சாந்தி